கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க. அதுல நம்ம படத்தினுடைய சாப்பாடு வைக்கணும்னா தண்ணி ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சினிமாட்டோகிராஃபர் வம்சீதரன் முகுந்தன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். உங்களையே முதன்முறையா பேசுறதுக்கு அன்போடு அழைக்கின்றோம் சார். இந்த மெயின் கருத்து, இந்த மெயின் முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஏண்டா தலையில் என்ன வைக்கலங்கிற ப்ரொடியூசர்ஸ் தம்பி பிள்ளையும் மிஸ் சுபா தம்பி பிள்ளை எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப தெரியும் அவங்கள, அவ்வளோ க்ளோஸ். அண்ட் அவங்க கனடாவில் செட்டில் ஆனவங்க. இருந்தாலும் அடிக்கடி அவங்க பசங்கள்லாம் வந்து சென்னையில் தான் படிக்கிறாங்க, டாக்டர் வந்து வக்கீலாங்க இல்லையா. எனிவே போன 10-20 வருஷமா வந்து இவங்க அடிக்கடிக்கு எங்கிட்ட வந்து போன் பண்ணி, இல்ல நேரடியா பார்க்கும்போது, இல்ல ஒன்னா உட்காரும் போது, ரஹ்மான் நம்ம ஒரு படம் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்க நான் சொல்ல வேணப்பா 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 அப்படியே விட்டுட்டே இருந்தேன். இவங்க அப்படி தள்ளி வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரிஸ்க் அதிகம், நீ உங்களுக்கு சினிமா பத்தி தெரியாது, சினிமா பழக்கம் கிடையாது அப்படி இப்படி. ஆனா நல்ல அரசு சில டைம் யோசிப்பேன் அவங்களை வச்சு பண்ணணும், என்னை வச்சு பணம் பண்ணலாமான்ட்டு. பட் தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணாங்க, எங்கிட்ட வந்து சொன்னாங்க இப்படி ஏஆர் ரஹனம் இடத்தை பார்த்தாங்க, அப்படி ஒரு ஜாயின் பண்ணாங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. ரஹனம் மேடம் தான் எல்லாமே இன்சூரன்ஸ் கைடன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லும்போது ஓகே, நான் கொஞ்சம் திருப்திப்பட்டேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஏஆர் ரஹனம் இடத்தை சினிமா பற்றி நல்லா தெரியும் அண்ட் அப்படி இப்படியெல்லாம். ஸோ கதைலாம் பிடிச்சிருக்கா, கதை பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு என்ன சொல்லுங்கட்ட, ஏன்னா இது இருந்தாலும் என்ன கேட்டுதான் பண்ணுவாங்க. ஸோ கதை இல்லை இல்லை, நாங்கள் நேரடியாக வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் கேளுங்க, கதை நேரடியாக கேட்டுட்டு அப்புறமா நம்ம ஆரம்பிச்சுக்கலாங்கிற. சரி, நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இங்கே வந்தாங்க, சென்னையில் வந்து மீட் பண்ணாங்க, சந்தித்தாங்க, அதுக்கப்புறம் கதை சொன்னாங்க. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஐ மீன் அப்கோர்ஸ் இயக்குனர் டைரக்டர் சொல்ற மாதிரி எல்லாம் கதை வந்திருக்காது. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கதோட ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் சொன்னாங்க, கொஞ்சம் காமெடியா எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கும் என்னோட ஜோனர்ல வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஜோனர் பண்ணதில்லை, இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு. அவ கதை கேட்கும்போது நல்லா இருக்கு. அப்புறம் நான் கேட்ட ஹீரோ நியர்னா நல்லா அழகான ஒரு போட்டோ காமிச்சாங்க சஞ்சனா ஷெட்டியோட, இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அவரோட சாங்ஸுக்கு இருக்கும், நான் எத்தனை சாங்ஸ் பிளான் பண்ண போறேன், நான் 3-4 சாங்ஸ் பிளான் பண்ண போறேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன், ஏன்னா நான் இந்த மாதிரி சாங் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் தான் மெதுவாக தெரிஞ்ச இதுல வந்து கதை கேட்ட பிறகு நான் கேரக்டர் நான் பண்ணா சரியாகுமான்லாம் நான் மனசுக்குள்ள நினைச்சா கூட நான் சொல்லிக்கல, ஏன்னா நான் கொஞ்சம் ஈகோ வச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசி அவங்க வந்து இந்த ஒரு பூஜா இன்விடேஷன் கார்டோட வர்றாங்க, அப்பதான் தெரியுது ஹீரோங்கிறது வந்து நீங்களும். இது இது சின்ன காமெடி தான், பட் ஆக்சுவலி மனசுக்குள்ள நான் நினைச்சு நான் என்ன வச்சு பண்ண போறாங்க. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, இதுதான் நம்ம நண்பர் நண்பரோட அர்த்தம்னா டேக் ஃபார் கிராண்டட். நான் நினைச்சு என்ன வச்சு படம் பண்ண போறாங்கன்னா இன்னொருத்தரை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி. நண்பரோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சது, டேக் ஃபார் கிராண்டட்ங்கிறது. இந்த படத்தை பற்றி நான் யூஸ்வலா இந்த மாதிரி ப்ரெஸ் விழாவுக்கு மற்றவங்க படத்தோட ப்ரெஸ் விழாவுக்கு வரதே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா சில டைம் மிக்க டைம்ல வந்து நாங்கள் படம் பார்த்து தான் வருவோம். ஸோ அந்த படத்தோட அபிப்பிராயம் வந்து நான் உண்மை பேசுவேன். ஸோ சில டைமில் உண்மை பேசினா அது தப்பாயிடும் அப்படின்னு, அதனால தான் நான் கூச்சப்பட்டு வராமல் இருக்கிறேன். பிகாஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா பாடுவிட்டேன். இதுதான் பார்த்துருக்கேன், சாங்ஸ் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ட்ரைலர் கூட ரொம்ப சிரிச்சு, ஐ மீன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. கதையில் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் ஐ ஃபீல் வெரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தெரியுது, நல்ல ஹியூமர் சென்ஸ், ஐ மீன் ஹியூமராக இருக்கும் இந்த சினிமாவில். அண்ட் இது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வெற்றியை வந்து ஐ கேன் டெல் யூ பிகாஸ் ஆஃப் தி எல்லாத்துக்கும் தேவை. என்னோட கதைக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஒரு பஞ்சி கேட்சி டைட்டில், அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஏண்டா தலையில் என்ன வைக்கல, அது முதல் வாட்டி எல்லாரும் கேட்கும்போது கொஞ்சம் இப்படி ஆச்சரியப்படுவாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக பார்த்தா நம்ம வந்து மனசுக்குள்ளே அது ஓடிட்டு இருக்கும். எனக்கு அப்படி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் இதை சொல்லும்போது, ஏண்டா தலையில் என்ன வைக்கல அப்படின்ற. And also, everybody is looking great. And Vignesh, director, in the kaalathula vandu neenga ipdi oru title think pannum bodhu think panna kooda.
கூடிய அளவுக்கு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்கன்னா ஐ டெஃபினெட்லி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். பிகாஸ் ஃபிலிம் வில் பி சம்திங் மீனிங்ஃபுல். ஹியூமரா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பாணியில் சொல்றாங்க அது ஒரு பிளாக் ஹியூமர் அப்படி இப்படியெல்லாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்டா இருக்கு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு இந்த டைட்டில் கேட்டோம்னு படம் எப்படி வரும்னு. பட் அஃப்கோர்ஸ் ட்ரைலர் பார்த்தோம்னா ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட், வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் சஞ்சன ஷெட்டி அண்ட் யூ ஹீரோ ரொம்ப அழகா இருக்கீங்க. கேமராமேனோட கழுவினாலதான் வந்து அதுக்கு கேள்வியே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி டூ குட். ஸோ இது ஒரு நல்ல டீம், நியூ ஃபேசஸ், நியூ டேலண்ட்ஸ். பட் பின்னாடி ஒர்க் பண்ணவங்கெல்லாம் வந்து நல்ல மெச்சூர்டான டீம், மெச்சூர்டான டெக்னீஷியன்ஸ். அதுல வந்து நான் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற எல்லாமே புதுசா இருந்தது. அப்போ கூட நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பயப்பட்டாங்க. தேங்க்ஸ் டு டைனா மேம் அண்ட் ஷோபா மேம் அண்ட் தேங்க்ஸ் டு யோகித் பாபிலே சார். And please do watch it in theaters and support us. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். சரி, ஒரு ஸ்டேஜில் ரொம்ப பயத்தோடு நிற்கிற ஸ்டேஜ் எனக்கு இந்த ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து கோமா ஸ்டேஜே வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் நீங்கள் பார்த்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக தான் இருக்கும். எந்த இடத்துல முகம் சுழிக்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப மையமாக கஷ்டப்பட்டிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். அவருக்கு இதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த 12 வருஷம் ஃப்ரெண்ட் அவர். அதுக்கப்புறம் ஏ ரஹனா மேம், இந்த படத்தோட மெயின் பில்லர் அவங்க. ஏன்னா மியூசிக் மட்டும் கொடுக்கல, எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க அவங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சுபா மேம் அண்ட் யோகி சார், எங்களுக்கு வெளிநாட்டில் கிடைச்ச ஒரு கோல்டு காயின். அவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்க எத்தனையோ நியூ ஃபேஸஸ் இல்லாமல் ஒரு தெரிஞ்ச ஒரு முகமை போட்டிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம் அப்படிலாம் நினச்சிருக்கலாம். பட் அப்படிலாம் இல்லாமல் ரஹானா மேமும் விக்னேஷ் கார்த்திக்கும் சொன்னதை கேட்டு ஓகே உடனே அசார் வச்சே போங்க அப்படின்னு என்ன நம்பி கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். வம்சி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு, விஷுவலாக காமிச்சிருக்காரு. பிரேம் சார் எங்களுக்கு பெரிய கிஃப்ட், இவர் வந்து மகளிர் மட்டும் அதுக்கப்புறம் குற்றம் கடிதல் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய படத்துடைய எடிட்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு போது ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்தது. ஏன்னா படம் பார்த்துட்டு ஷூட்டிங் டைம்லேயே வந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே அவர் தான், நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுவுமே எடிட் பண்ணி தான் பேசுவார், அதனால தான் வந்து எடிட் பண்ணி பேசி அவர் எடிட்டர் ஆகிட்டார் போல இருக்கு. ஸோ சிங்கப்பூர் தீபன் வந்து அவரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். பட் ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்லலை, கண்டிப்பாக விவேக் சாருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்க மாதிரி, வடிவேல் சாருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்க மாதிரி, கண்டிப்பாக யோகி பாபு அண்ணனுக்கு ஒரு பெரிய ஸ்டைல் இருக்கிற மாதிரி சிங்கப்பூருக்கு தீபனுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டைல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சிதா ஷெட்டிக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஹீரோயின்ஸ் எல்லாமே வேணான்னு சொல்லி நான் கிளிப் பண்ணுவாங்க, பட் அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா இருந்தால் நான் நடிக்கிறேன்னு சொல்லி அவங்க நடிச்சது எனக்கு பெரிய ஆஃபராக இருந்தது. ஸோ தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக என்டையர் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பல பேரோட தலையெழுத்தை மாற்றிருக்கீங்க, ஸோ எங்களுக்கும் ஒரு பெரிய லைஃப் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி நாங்கள் வர பிப்ரவரி 23 வரும் நீண்டா தலையிட நோக்கில. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் அது புது டீமாக இருக்கலாம் இல்லை புது டைரக்டர்ஸ் இருக்கலாம், நீங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்க படுக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் இல்லை இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நான் இது எல்லா இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ட் உண்மையாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து படம் பார்த்து உங்களோட கிரிட்டிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த படத்தை பற்றி நான் ஒரு ஒரு படம் எல்லாருமே சொல்கிறாங்க, புது படம் புது டீம் கிட்ட ஒருத்துட்டு நான் பண்றேன்னா, பட் எனக்கு வந்து ஒரு ஒரு படம் பண்ணும்போது நானும் வந்து புது ஹீரோயினா வந்து நான் நடிக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து விக்னேஷ் கார்த்திக் நான் ஒரு ஷூட்ல இருந்தேன் அப்போ வந்து இந்த ஸ்டோரி நரேட் பண்ணாங்க. ஸோ இது கேரக்டரா இல்லாம பார்க்க விட ஃபுல் படமா பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எதுவும் மெசேஜ் கொடுக்காம அவ்வளோ இல்லை இந்த படத்துல, பட் சிரிச்சுட்டே இருக்கலாம் அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் விக்னேஷ் அண்ட் அசார். அவரோட ஒரு டெலிவிஷன் ஸ்டார், அதெல்லாம் வந்து இஸ் வெரி டேலண்டட் ஆக்டர். நம்ம ரெண்டு பேர் கூட நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரஹனா மேம் மியூசிக் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு சாங் பாத்தீங்க, அது இல்லாம வந்து வெச்சி செய்யறான ஒரு இன்னொரு சாங் இருக்கு, ஒரு மதர் ரிலேட்டட் ஒரு சாங் இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சிவா மேம் அண்ட் யோகிசா அவர் வந்து என்ன நிறைய
என்ன சொல்லலாம், பிளெஸ்ட்னு சொல்லலாம், பிகாஸ் எங்க பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் சிவா மேம் அண்ட் யோகி சார் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அவரோட டாட்டர் மாதிரியே, அவரோட பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஒரு ஃபேமிலி கூட, ஒரு லேடி ப்ரொடியூசர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். எடிட்டிங் அண்ட் வம்சி எனக்கு ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. தட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சிங்கப்பூர் தீபன் ரொம்ப நல்லா நம்ம டீம்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நமக்கு நிறைய சீன் நம்ம எக்ஸ்பிரஸே பண்ண முடியல, சிரிச்சுட்டு தான் இருந்தோம் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் இஸ் ஆல்சோ வெரி டேலண்டட் காமெடியன், ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா வராங்க. குட் லக். அண்ட் ஓவரால் டீம் வந்து யோகி பாபு அவரோட சீன் இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு ஓவரால் படம் பார்க்கும் போது. அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொன்னோம் என்னன்னா, we have to listen parents oda pech appa amma oda pech pasangal kekkanum. And enakku chinna ore gnavaga varudhu, enga amma vandu festivals time la va thalaik enna vekkra appo poi kuli appadina enakku solittirundaga. Appo na vandu illa illa venda venda appadina solittirundom. Ippo theriyudhu evlo importance indha title la, evlo perukku idu செகண்ட் டைம் திங்க் பண்ண மாதிரி எல்லாரும் ஐயோ ஆமா நம்ம தலைக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு திங்க் வருது. ஸோ வி ஹாவ் டு லிசன் டு த பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ், அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைட்டில். மக்கள் குரல், நடைமுறை மாலை நான்கு, உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். யோகி சாருக்கும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய ஹார்டியஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அப்புறம் டைட்டில், ரகுமான் சார் சொன்ன மாதிரி ரைட் ஃப்ரம் த கோ டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரைலர் பார்த்தோம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. சாங் பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்கு. காமெடி சீன்ஸ் உள்ள பேக்கேஜா எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நான் இன்னும் ஃபுல் படம் பார்க்கல, ஐ எம் எக்ஸைட்டட். இந்த படம் பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆயிருக்கு. சார் நான் சீக்கிரம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த டீம், இந்த கதை ஆரம்பித்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ்லேருந்தே எனக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் கூப்பிடணும், அண்டர் 3 லான்ச்க்கு நீ கூப்பிடணும். ஸோ இந்த படம் நல்லபடியாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், ப்ரே பண்ணுறேன். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சுபாக்கு தான். பிகாஸ் அவங்க தான் இந்த கான்செப்ட் வந்து படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண என்னை கூப்பிட்டது. ஸோ நான் கனடா போயிருந்தப்போ அவங்க வீட்டில் தங்கியிருந்தப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். சடனாக படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொன்னாங்க. நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், ஆனால் அந்த பட்ஜெட்லாம் காப்பாற்ற முடியல, வேற விஷயம். அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண பட்ஜெட் விட டபுள் ஆயிடுச்சு. பட் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நம்ம சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மெகா சொன்னோடய கால் மேலே கால் அடிச்சுட்டு இருந்தாங்க, என்னாச்சு சரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கிட்ட வேற சில கவி, ஐ மீன் அவர் கீபோர்ட் வாசிக்கிறார் கவி, அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி விக்னேஷ் கார்த்திக்னு ஒரு டீம் இருக்குது, முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ப்ரில்லியண்ட்டான டீமாக எனக்கு தெரியுது, நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னார். சரி அவரோட ஷார்ட் ஃபிலிம் காமின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டேன். அப்போ நாங்கள் காமெடி படம் தான் பண்ணோன்னு நினச்சிருந்தோம், அவரும் காமெடி கதை சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. இஸ் அ பிரில்லியன்ட் டைரக்டர், ரொம்ப புதுசாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் நாங்கள் சொன்னதை விட ஸ்க்ரீனில் இன்னும் நல்லாவே பண்ணியிருந்தாரு, ரொம்ப பிரில்லியண்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு உறுதுணையாக இருக்கிற கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இவங்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் டீம் டுகெதர். அண்ட் ஆல்சோ அசோசியேட் டைரக்டர்ஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த படத்துக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எடிட்டர் சொல்லணும், இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் கோஆப்ரேட்டிவ் எடிட்டர் ஐ எவர் சீன் இன் மை லைஃப். Such a nice person. Hero Azhar, என்னோட வந்து ஆஹா எஃப்எம்ல ஒர்க் பண்ணிருந்தா, அப்பவே பயங்கர டேலண்டட், இஸ் வெரி டேலண்டட். நான் நடிக்கணும்னு சொல்லிருந்தேன், ஹீரோ ஆனும்னு அவர் சொல்லலை என்கிட்ட. ஆனா இவர் விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தோட கதையை சொன்னோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது அசார் தான். ஸோ அசார்னு எனக்கு ஒரு பையன் தெரியும், அவன் ஆஹா எஃப்எம்ல ஒர்க் பண்ணிருக்கான், அவனை இல்ல போடலாமா அப்படின்னு கேட்டேன். அப்ப விக்னேஷ் கார்த்திக் சொன்னா, அசாரா மேம் எனக்கும் தெரியும் மேம், ஓகே மேம் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் ஹவு அசார் கேம் இன் த பிக்சர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்னோட நம்பிக்கை வீண் போக வைக்கல. அசார் ரொம்ப நல்லா நடிச்சு
எல்லா சீன்ஸும் பூந்து விளையாடுற பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு. ஒரு பழைய ஐ மீன் புது ஹீரோ அப்படின்னு நம்ம நினைக்காத மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி ஒரு இந்த படத்துல பண்ணிருக்காரு. அப்புறம் சஞ்சிதா செட்டி அவங்களும் மோஸ்ட் சீன்ஸ்ல நடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு புது பிளேவர் அவங்க அவங்களோட படங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புது பிளேவர் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கியூட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சஞ்சிதா செட்டியை பாத்துருக்கலாம். கொஞ்சம் போர்ஷன்ஸே வந்தாலும் ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. நம்ம இன்னும் ஐயோ ஏன் அவங்க போர்ஷன்ஸ் இன்னும் அதிகமா இல்ல அப்படின்னு ஏங்க வைக்கிற லெவல்ல தான் இருக்கும். அண்ட் தென் சிங்கப்பூர் தீபன் இஸ் அ நைஸ் ஃபைண்ட். பிரகாஷ் கொஞ்சம் இந்த படத்தை பார்த்தாரு, அப்போ சிங்கப்பூர் தீபனோட சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிரகாஷ் சொன்னாரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அந்த பையன், எனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, என்னோட படத்துல கூட நான் போட போறேன் அப்படின்னு சொன்னா அதை ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜனங்களும் அதை ரசிப்பாங்க. அப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு உங்களோட கோஆபரேஷன் ரொம்ப இருந்தது, அதே கோஆபரேஷன் நீங்க எப்பவும் கொடுக்கணும். அது எவ்வளவு இருந்ததுன்னா எங்களுக்கு தியேட்டருக்காரங்க எல்லாம் நான் தரேன் நீ தரேன்னு சொல்ற அளவுக்கு தியேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கோஆபரேஷன். ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் யூ மேட் இட், சோ தேங்க் யூ சோ மச். சோ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுதான் இந்த படம். சோ நீங்க வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பாக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க முக்கியமா இந்த படத்துக்கு வந்து நான் அவரை பத்தி சொல்லணும்னு அதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு. ஸோ ஸ்கூல் டேஸ்ல வந்து யாரோட ஸ்கூல்ல இல்லை அவங்கவுங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருந்தா அவரோட பாட்டு போட்டு தான் டான்ஸ் ஆடுவோம் சங்கமம் படத்துல. ஸோ அவர் மாதிரி சொல்லலாம் பார்த்து போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ரஹ்மான் சார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த ஒரு சின்ன டீமுக்கு வந்து என்னென்ன பிளஸ்னா எடிட்டர் பிரேம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷுவல்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக காட்டியிருந்த வம்சிதன் அவர் வந்து மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா நாங்களாம் வந்து புதுசு அப்படின்றதுனால இவங்க ஆல்ரெடி வந்து அவர் வந்து ராஜீவன் சார் ஸ்டண்டாக இருந்தவர் இல்லையா, ஸோ அதனால விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இப்போ இந்த படம் வந்திருக்குன்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து சுபா மேம்க்கும் அண்ட் ரஹானா மேம்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேடம். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க யாருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஹீரோ அசார் வந்து நடிக்கிறதே வந்து தெரியாது இவர் நடிக்கிறாரா அப்படின்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ இயல்பாக நடிச்சிருப்பார். அதை சொல்லுவாங்க டேலண்டான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் சஞ்சிதா செட்டி ரொம்ப மேக்கப் இல்லைனாலும் கொஞ்சம் ரொம்ப அழகாக தெரிகிற ஒரு ஹீரோயின். அதனால் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் இவர் சொல்ல மறந்துட்டார் அசார், என்னன்னா இந்த படத்தை வந்து படத்தோட அந்த சாங்கோ ட்ரெய்லரையும் பார்த்துட்டு சிம்பு சாரும் சந்தானம் சாரும் அசாருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ அதை சொல்லிட்டு இருந்தாரு, அதை வந்து சொல்ல மறந்துட்டீங்க நீங்க. ஸோ அதனால அண்டு தேங்க்யூ ஹோல் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ பிரஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஐ ஹெல்ப் அஸ் அவுட் ஐ தேங்க் த டீம் அண்ட் ஐ நோ திஸ் மூவி இஸ் கோயிங் டு be a hit movie. Please take the time, go to the theaters and watch this movie on the 23rd of Feb. Thanks. நிறைய பேச வேணும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கேமரா பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன், இந்த ஏண்டாத்துல என்ன வைக்கல என்டையர் க்ரூஸ்க்கு நான் தேங்க் பண்றேன். விக்னேஷ் கார்த்திக், அசார், சஞ்சிதா ஷெட்டி, என் பிள்ளைகள் மாதிரி எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்க, என் பசங்க வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல் முதலாக விக்னேஷை பார்க்கும்போது கதை கேட்டேன் பிடிச்சிருந்தது. இந்தியாவுக்கு வந்து முதல்ல பார்க்கும்போது என்னடா இவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான்னு, இவர் எப்படி டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முதல் நாள் ஷூட்டிங்ஸில் பார்த்துட்டு நானே ஒரு அதிசயப்பட்டுட்டேன், பரவாயில்லையே அந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் விக்னேஷ். அசார், அசாரை பற்றி சொல்லலாமா? அந்த கிளிப் அனுப்பியிருந்தாங்க, அப்போ அசாரும் இன்னொரு கேர்ளும் ஆக்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா அசார் யாருன்னே தெரியாது எனக்கு. அப்போ நான் ரெஹானா மத்து சொன்னேன், அசார் வேண்டாம் நம்ம வேற யாராவது போடலாம் அப்படின்னு. அசாருக்கு இந்த கருத்து தெரிஞ்சிருக்காது. அப்புறம்
ஃபர்ஸ்ட் டைம் அசாரை நான் பார்க்கும்போது ஐயோ அடே நான் ஏன் அசாரை வேண்டேன்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கே மனசு ஒரு கவலையாக இருந்துச்சு. அவ்வளோ திறமையான ஒரு குழந்தை அவனை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேணும் சொன்னேன் அசார் இருக்கட்டும் ஹீரோயினை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வேணும் நம்ம சொன்னாங்க எப்படி சஞ்சீவா ஷெட்டி சஞ்சீவா ஷெட்டியா சூதுகம் சஞ்சீவா ஐ வாஸ் ஷாக். நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சஞ்சீவா ஷெட்டியை நம்ம படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த படத்தில் ஒத்துழைச்ச அனைவருக்கும் சிங்கப்பூர் தீபன் கேமராமேன் எடிட்டர் பிரேம் இதில் ஃபயர்ஸ் சாரி அவர் பேர் மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் பிகினிங்லேருந்து படம் எண்ட் வர ஏஆர் ரோமன் மேனேஜர் ஃபயர்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவருக்கு நன்றி. சாதிக் உங்களுக்கும் நன்றி. தண்ட இந்த படத்துக்கு வேண்டி கஷ்டப்பட்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். பேப்பர்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் படம் கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதல்ல நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ரெஹானா மேம் தான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு ஓகே பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நன்றி. அண்ட் யோகி சார் சுபா மேம் கனடாவில் இருந்து அதாவது ஜென்ரலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொன்னால் ஏன் நான் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணோம் சேஃபாக ஒரு ஜாலியான ஒரு காமெடி படம் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாவுக்கு வந்து ஓகே நம்ம கண்டிப்பா இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்கள கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தே ஹவ் பீன் வெரி வெரி பாசிட்டிவ் த்ரூ அவுட். படம் எங்கேயாவது கொஞ்சம் லேட் ஆனா கூட இல்ல இல்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்டிப்பா நம்ம படம் ஹிட் ஆகும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி. நாங்களே சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் டல் ஆகும் போது கூட அவ்வளவு பாசிட்டிவா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் ஹீரோ அசார் நான் சொல்லுது ஆனா நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல ரொம்ப நல்லா கேரி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து உண்மையாலே ஒரு காலேஜுக்கு போற வயசுல ஒரு ஹீரோ வந்து கிடைப்பார் அப்படின்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சஞ்சிதா ஷெட்டி வெரி வெரி ஸ்வீட் பர்சன் பர்ஃபெக்டா எப்பவுமே என்ன சொல்றது அவங்களால 5 நிமிஷம் கூட ஷூட்டிங்ல லேட் ஆனது கிடையாது. ஷி ஹஸ் பீன் வெரி பங்க்சுவல் வெரி ஸ்வீட் வெரி டெடிகேட்டட் அண்ட் தேங்க்யூ சோ மச் சஞ்சிதா. இட் ஹஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. சிங்கப்பூர் தீபன் அவரு நான் முன்னாடியில இருந்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய வாட்டி தோணி இருக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு ஏன் இவர் சினிமால பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னு. ஸோ அதனால நான் என்னோட முதல் படம் பண்ணும்போது அவரை கேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருது. நாங்க ஒரு 100 வாட்டி படம் பார்த்துருப்போம் ஒரு வாட்டி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த இடங்கள்ல வந்து சிரிப்பு வரும். ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் வம்சிதரன் நம்ம வந்து ஒரு நாளுக்கு 6 சீன் 7 சீன்லாம் ஷூட் பண்ணிருக்கோம் லைட்டிங் பண்ணவே டைம் கொடுக்காம போலாம் 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 அப்படி ஷூட் பண்ணி கூட விஷுவலா வந்து இப்ப படத்தை பார்க்கும்போது எங்கேயும் தப்பா இல்ல நல்லாதான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணிருக்காரு. சோ அதுக்கு வம்சிதரனுக்கு பாராட்டுகள். அண்ட் சி எஸ் பிரேம் சார் சொல்லானா மகளிர் மட்டும் குற்றம் கெடுதல் படங்களோட எடிட்டர் பயங்கர பொறுமையான ஒரு பர்சன். அவர் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கர ஷார்ப்பா கட் பண்ணுவாரு படத்தையும் அதே மாதிரிதான் ஷார்ப்பா கட் பண்ணிருக்காரு. சில இடங்கள்ல ரொம்ப ஷார்ப்பா கட் பண்ணி சிங்கப்பூர் தீபன் போர்ஷன் எல்லாம் தூக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த அளவுக்கு என்ன சொல்றது ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். நாம ஒரு பிளேவர்ல சில விஷயங்கள் பண்ணியிருந்தா அவர் டோட்டலா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப நல்ல எக்ஸலண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படம் ஏண்டா தலையில என்ன வைக்கல இந்த டைட்டில் வந்து எல்லாருமே டைட்டில பத்தி பேசுறாங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி டைட்டில பத்தி தான் இருக்கு. அண்ட் படத்துக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைட்டில். அண்ட் இந்த டைட்டிலுக்கான ஃபுல் கிரெடிட்டும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தருக்கு தான் போய் சேரணும். கவிராஜ் பின்னாடி கையை தூக்குங்க கவிராஜ் அவர் தான் இந்த டைட்டில ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுது. ஜென்ரலா என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்ப சும்மா வாய்க்கு வர டைட்டில் சொல்லுவோம்ல ஏண்டா தலை வைக்கலன்னு வச்சிருவோமா ஏ நல்லா இருக்கு வச்சிடலாமே டே சும்மா ஒரு பேச்சு சொன்னா இல்ல இல்ல வச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருவான ஒரு டைட்டில் தான் இது. அண்ட் இது இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது பாசிட்டிவாவும் இருக்கு நெகட்டிவாவும் இருக்கு. சில பேர் வந்து என்னடா இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. சோ அதுக்கு கவிராஜுக்கு நன்றி. அண்ட் இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா நீங்க அந்த சீன்ஸ் பாத்திருப்பீங்க ஒரு 10 மினிட்ஸ். இது ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு காமெடி சீன் தான். பட் படம் ஃபுல்லா வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் டார்க் காமெடி படமா தான் இதை பண்ணிருக்கோம். அதாவது ஹீரோ வந்து தலையில எண்ணெய் வைக்காததுனால ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனையில மாட்டிக்கிறார். அதுல இருந்து எப்படி வெளியே வராது அப்படின்றத ஒரு டார்க் காமெடி பிளேவர்ல சொல்லியிருக்கோம். ரொம்ப ஃப்ரீக்கியான ஒரு
ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் கூட நடக்குமா, ஒரு பைத்தியகார்த்தனமான ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். இது வரைக்கும் பார்த்தவங்க நல்லா வந்திருக்கு, நல்லா என்ஜாய் பண்றோம், நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நம்பிக்கையோட நாங்களும் வந்து நீங்க தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் பிரஸ் அண்ட் மீடியா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து எங்க படத்துக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா, ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வெளியே தெரியறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், ரேகா மேம், நாசர் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை ரொம்ப என்ன சொல்றது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லைனா இந்த படம் கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா மோர் தன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தே ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ். தேங்க்யூ. சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ அடையார், கோயம்பேடு மற்றும் திருவற்றியூர். போன் 9444007466.